Hi friends, now I'm Raj. In the video, we're useful on a mission in Pakaporum. At the end, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம பைக்லேயோ கார்லேயோ போகும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் கார்டு கேட்டாங்கன்னா நம்மளோட லைசன்ஸ் ஆர்சி புக்கெல்லாம் நம்ம எடுத்து கட்ட தேவையில்லை. ஸோ நம்ம வந்து டிஜிட்டலாகவே ஃபோன்லேருந்தே நம்ம காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப் மூலிமா நம்ம காமிக்கலாம். ஒன்று எம் பரிவாகனுங்கிற ஆப்பு, ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஆப்பு. இது ரெண்டுத்துலேயுமே நம்மளோட டிரைவிங் லைசன்ஸையும் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க போலீஸ் கேட்கும்போது நம்ம அதுலேருந்தே கட்டலாம். அதுவும் சேம் வேலிட் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து லைசன்ஸோ ஆர்சி புக்கோ கையில் எடுத்துகிட்டு போகலன்னா பர்ஸை வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஃபோன்லேருந்தே உங்கள் லைசன்ஸை காமிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான் நமக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஆப் மூலிமா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஜிலாக்கர் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கும், படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சைன் இன் கொடுத்து சைன் இன் பண்ணிக்கோங்க, இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்காக க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணால் தான் இது நம்ம ஓப்பனே பண்ண முடியும், அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், அந்த ஓடிபியை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஒரு பின் நம்பர் செட் பண்ணும் 6 நம்பரில். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 6 நம்பரில் ஒரு பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணுற வேலை தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்கும். நம்ம அதில் வந்து எது வேணுமே சர்ச் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்று என்டர் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் பேன் கார்டையும் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். பேன் நம்பர் என்டர் பண்ணி நம்ம நேம் என்டர் பண்ணோம்னா பேன் கார்டு இதில் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ கெட் டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா அது அப்படியே அதில் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு, பேன் இதில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா பேன் கார்டு இதில் நம்ம ஷோ ஆகும். அண்டு இதை நம்ம டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லைசன்ஸையும் ஆர்சி புக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதும் சொல்லி பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா விஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்டேட் வரும். அதில் கீழே தமிழ்நாடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கொடுத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் நம்ம இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட நம்பர் நம்ம இதில் என்டர் பண்ணாலே கெட் டாக்குமெண்ட் கொடுத்தா அது வந்து இதில் ஆட் ஆகிடும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா வகையான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம எல்லா அந்த அப்ளிகேஷன்ஸோட அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரெலாம் நம்ம இதில் என்டர் பண்ணி கெட் டாக்குமெண்ட் கொடுத்தாலே போதும், இதில் வந்து ஆட் ஆகி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுற நேரத்தில் யாருக்காச்சும் காமிக்கலாம், இல்லைனா அதை டவுன்லோட் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் அவுட் கூட போட்டு கொடுத்துக்கலாம் தேவைப்படுற நேரத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதில் நம்ம ரிஜிஸ்டர் நம்பரும் அந்த டேட் இயர் நம்ம கொடுத்தனா டாக்குமெண்ட் கொடுத்தனா நம்ம மார்க் ஷீட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது தேவைப்படுற நேரத்தில் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், அப்படியே காமிச்சிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் அப்படின்னு இருக்கும். அதில் டிரைவிங் லைசன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸில் வந்து உங்களுக்கு நம்பர் இருக்கும் இல்லையா, டிஎன் ஆரம்பிக்கும், அந்த நம்பர் நம்ம இதில் என்டர் பண்ணி நம்ம கெட் டாக்குமெண்ட் கொடுத்தாலே வந்து நம்ம அந்த லைசன்ஸ் இதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே காமிச்சிக்கலாம் போலீஸ்கிட்ட, இல்லைனா வந்து சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து மூணு பக்கத்தில் வந்து மூணு டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அது அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் தேவைப்படத்தில். அதில் பார்த்தீங்கன்னா சைன் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வரும் நமக்கு, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ சேம் இதே போல் தான் ஆர்சி புக்கு நம்ம என்டர் பண்ணிக்கணும். அதில் வந்து கிளிக் பண்ணி அதில் சேசிஸ் நம்பரையும் வண்டியோட நம்பரையும் என்டர் பண்ணோம்னா இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம காமிச்சிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நம்ம இதிலே ஃபோன்லேயே நம்ம டாக்குமெண்ட்டையும் காமிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும், அதை கொடுத்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டப்போ. ஆனால் எம் பரிவாகனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, அதான் ஒரு அதில் மைனஸு.
இப்போ நம்ம ஆட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதில் வந்துடும். ஸோ இப்போ சப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி கூட நம்ம இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் கியூஆர் கோடுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்சூரன்ஸ் எப்படி நம்ம இதில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் மொபைல் கேமராலே வந்து ஒரு நல்லா தெரிகிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் அந்த எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.